நம்மளாம் நிறைய பேர் வண்டுகளை பார்த்துருப்போம். இந்த வண்டு எல்லாமே ஒரு சின்ன பூச்சி தான் சொல்லி நசுக்கி போட்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சில வண்டுகளில் சிலது ரொம்பவும் விஷத்தன்மை வாய்ந்தது. ஒரே கடையிலே ஆழம் மரணமாகிடும். அப்படிப்பட்ட சில விஷத்தன்மை வாய்ந்த வண்டுகளை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். இந்த வண்டுகள்லேருந்து நீங்கள் ரொம்ப தள்ளியே இருக்கணும், இல்லைன்னா இதோட விஷக்கடியாலே நம்ம இறந்து போயிடுவோம். இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது சேடில் பேக் கேட்டர்பில்லர். இந்த ஒரு சேடில் பேக் கேட்டர்பில்லர் வந்து கிழக்கு வட அமெரிக்காவை சேர்ந்தது. அதுவும் அந்து பூச்சி இனத்தை சேர்ந்தது. இது லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மெக்சிகோலையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த ஒரு சேடில் பேக் கேட்டர்பில்லர் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இந்த ஒரு சேடில் பேக் கேட்டர்பில்லரை சுத்தி நிறைய குட்டி குட்டி கொம்புகள் இருக்கும். இந்த ஒரு கொம்புகள்ல அதுக்கே ரொம்ப எரிச்சலை தருமா. ஆனா அப்படிப்பட்ட அந்த கொம்புகளில் தான் ரொம்பவும் விஷத்தன்மை வாய்ந்த விஷங்கள் இருக்குது. நம்ம தொடப்போனாவோ இல்லைன்னா அது நம்ம மேலே விழுந்தாலோ ஆள் அவுட் ஆகிடுவோம். என்னடா பூச்சி விழுந்தாலே செத்துருவோமா அப்படின்னு கேட்குறீங்களா? சாவல மாட்டோங்க. ஆனால் இதுக்கான சிம்டம்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா? இது நம்ம மேலே பட்டோன்னே நிறைய வலி மாதிரி வலிக்குமா, அந்த இடம் வந்து வீங்கி போயிடுமா, அப்புறம் நிறைய ரேஷஸ் மாதிரி இருக்குமா, அதாவது நிறைய அரிப்புகள் அரிக்குமா, சில நேரங்களில் குமட்டல் வந்து ஏற்படுமா, அதாவது வாந்தி வர மாதிரியே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இறப்பை குடல் அறிகுறிகள், ஆஸ்துமா பிரச்சனை, இதெல்லாமே இந்த ஒரு பூச்சி நம்ம மேலே விழுந்தால் வருமா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அனப்ளாட்டிக் அதிர்ச்சி, அப்புறமா ரத்த கசிவு போன்ற நிறைய பிரச்சனைகள் இந்த ஒரு பூச்சி நம்ம மேலே விழுந்தால் வருமா. இது நம்ம மேலே விழுந்தோடனே டக்குன்னு தள்ளி விட்டுருங்க. இது ஏன்னா இது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு நான் இப்போ சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக இலைத்தழைகள், நார்மலான கேட்டர்பில்லர் சாப்பிட்றது தான் இதையும் சாப்பிடுமா, அதாவது நிறைய அந்த கிரீன் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குமா. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டீர் டிக். இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அமெரிக்காவில் தாங்க நீங்கள் அதிகமாக பார்க்க முடியுமா. இதுக்கு ஐக்ஸோடாக்ஸ் பசிஃபிகஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள கிழக்கு மற்றும் வடக்கு, மத்திய மேற்கு மற்றும் தென்கிழக்கு கனடாவில் வந்து தான் நீங்கள் இதை பார்க்க முடியுமா. இதை உடல் உண்ணின்னு சொல்கிறாங்க, அதாவது நம்ம ரத்தத்தை உறிஞ்சிருமா. இதை பார்க்க தான் இந்த ஃபோட்டோவில் பெருசாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ஈ சைஸுக்கு தான் இருக்குமா. இது மனுஷங்க மேலப்பட்டால் லைம் நோய், பேபிசியோசிஸ், அனபிளாசிமோசிஸ் அப்படின்ற நிறைய வைரஸான ஒரு நோய் மாதிரி ஒன்று பரவப்படுமா. இந்த ஒரு பூச்சிக்கு இங்கிலீஷில் டீர்டிக், தமிழில் மான்டிக். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை வால் மானை வந்து ஒட்டுணியாக மாற்றும் பழக்கம் இந்த ஒரு பூச்சிக்கு இருக்கான். அதனால தான் இந்த பூச்சியை மான்டிக்குன்றாங்க, இங்கிலீஷில் டீர்டிக்குன்றாங்க. இந்த டீர்டிக்கில் மேல் வந்து சின்னதாகவும் ஃபீமேல் வந்து ரொம்ப பெரிய பூச்சியாகவும் தான் இருக்குமா. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு சின்ன உண்மை சம்பவம். 2016 பார்த்தீங்கன்னா 30,000 பேருக்கு ஒரு புதிய நோய் வந்திருக்கு, அதான் சிடிசி நோய். அந்த ஒரு நோய் வந்து இந்த ஒரு பூச்சால தான் பரவியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே மூலமாக சொல்கிறாங்க. இது இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா இந்த நாய் மாடுகள்லாம் நம்ம இந்தியாவில் ஒட்டுணின்னு சொல்லி ஒரு சின்ன பூச்சி இருக்கும் தெரியுமாங்க, அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு பூச்சி. இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஃபயர் ஆன்ஸ், அதாவது தீ எறும்புன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அதிகமாக அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடாவோட மாநிலத்தில் தான் பார்க்க முடியும். இதோட பண்புகள் இதை பார்க்க அப்படியே சாதாரண சித்தெறும்பு மாதிரி இருந்தாலும் இதோட கொடுக்கு அப்படியே தேனியோட கொடுக்கு மாதிரி அவ்வளோ பெருசாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குமா. இது கடிச்சா அப்படியே ஒரே நேரத்தில் விட்டுறா தான் கடிச்சிக்கிட்டே இருக்குமா. ஒரு உதாரணத்துக்கு இந்த வகை எறும்புகள் ஒரு மனுஷன் மேலே 100 ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஏறி கடிச்சதுன்னா அவனுக்கு உள்ளுணர்வு உயிராபத்து வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு வாங்கல, அது மாதிரி இருக்கிறதுல சின்னதாக இருந்தாலும் இந்த ஒரு எறும்புக்கு விஷத்தன்மை அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது எறும்புன்னு நினச்சி அசால்ட் இருக்கக்கூடாது, இதில் விஷத்தன்மை இருக்குது. இந்த ஒரு எறும்பை நீங்கள் சாதாரணமாக மட்டும் நினச்சிடாதீங்க, ஏன்னா இந்த ஒரு எறும்புக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாதாரண சித்தெறும்புக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது. அதனால் நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரி நிறைய எறும்புகள் இருக்குமா, ஆனால் அங்கே இருக்கிற மனுஷங்களை கிடச்சா ரொம்பவும் பாதிக்க ஏற்படுமா. சாரி காய்ஸ், பாதிப்பு ஏற்படுமா. அதனாலேயே இந்த ஒரு எறும்புக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் பயந்துக்கிட்டு தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது போட் ஃப்ளை. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஈ இருக்குல்லங்க, அதே மாதிரி தாங்க இந்த ஒரு ஈயும் இருக்குமா. ஆனால் இந்த ஒரு ஈக்கு முன்னாடி பாட்டுன்னு வருதுல்ல, அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புழு அப்படின்றது தான் ஒரு அர்த்தமா. இது வந்து ஆஸ்ட்ராய்டைட் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்ததுதான். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு உண்ணி மாதிரி தாங்க, அதாவது ரத்தத்தை இழுக்குமா. இந்த ஒரு பாட் ஃப்ளை மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா நீங்கள் கேட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்போ இது கடிச்சா ஒன்றும் ஆகாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது கடிச்சா குட்டி குட்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகுமா. இந்த ஒரு பாட் ஃப்ளை வந்து அதிகமாக எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் தாங்க. எப்பயாவது வேணா வந்து இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது நீங்க போட் ஃபிளைன்னு கண்டேபிடிக்க முடியாதா? ஏன்னா இது நார்மலான ஈக்கள் கொசுக்கள் மாதிரி தான் இருந்து ஒன்று இருக்குமா? நீங்களும் ரவ்வோண்டு பறந்துடுது அவங்க அடிச்சுட்டு தூக்கி போட்டுருவீங்களா? ஆனா இது கடிச்சதுன்னா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர ரொம்பவும் வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு வகையான பூச்சி நம்ம மேலே கடிச்சதுன்னா என்ன ஆகுன்றத ஒரு சுருக்கமாக சொல்றேன். ஃபாரின் பாடி ரியாக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல நடக்குமா? அது மட்டும் இல்லாமல் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்து வருமா? இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வருது என்னென்னா, எந்த பூச்சி ஏதாவது கடித்தாலும், ஏதாவது சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலும் டக்குன்னு போய் நீங்கள் டாக்டரை பார்க்கறது நல்லது. அதை விட்டுட்டு நீங்களே ஏதாவது பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம்னீங்கன்னா அது பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் அவங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா, பை பை, சி யூ.